யானை வர அந்த ஒண்ணு நம்பி தான கீழ கால் எடுத்து வச்சிருக்கற. திரும்ப திரும்ப யானைன்னு சொல்லாத. நான் ஏதாவது சொன்னா பாடி சேவிங் அப்படிங்கிறாங்க. சரி விடு, இப்படி சொல்லவே இல்லை. சரி நீயே சொல்லு. சரி என்ன சொல்லலாம் சொல்லு. கரடி கரடி. குட் கேர்ள். உண்மையுமே ஒரு அற்புதமான ஒரு அக்கா நீங்க. நான் வந்து நான் கூட சொன்ன விஷயங்கள் கூட பரவாயில்ல, கொஞ்சம் காட்டிலே உயர்ந்த ஆளு அப்படி இப்படி. நீங்க சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா வந்து காட்டிலே கொஞ்சம் கொடூரமான ஆளு, இருந்தாலும் வந்து பனிக்கரடிகள் வந்து பாக்குறதுக்கு வந்து வெள்ளை வெள்ளையா அழகா இருக்கும். பனிக்கரடிகள் பனிக்கரடிகள், ஆனா கருப்பு கரடிகள் வந்து கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கும். ஸோ நீங்க கருப்பு கரடியை சொன்னீங்களா இல்ல வெள்ளைக்கரடியை சொன்னீங்களான்னு தெரியல. எதை சொன்னாலும் நீங்கள் அற்புதமாக சொன்னீங்கள். கரடி பேர ஒண்ணும் இல்ல. அவங்க அந்த லேண்ட வாங்க போறாங்களா, அந்த லேண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத வந்து அக்கா ஓடி பார்த்தா இருந்தா சொல்ல முடியும். ஏன்னா வந்து அவங்க ஓடும்போது வந்து சப்போஸ் எதுவுமே ஆட சரி கேஷுவலா இருக்கு எப்பவுமே தான் இருக்கு அப்படின்னா வந்து உண்மையுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லேண்ட் தான் அந்த லேண்டு அப்படிங்கிறத வந்து அவங்க யூகிச்சுக்குவாங்க. அதனாலதான் அக்கா வந்து ஒரு ஓடி பார்க்கும்போது தெரிஞ்சு போயிருந்து சரி எந்த ஒரு ஆட்டமும் இல்லை, இந்த ஒரு குழுங்கலும் இல்லை அப்படின்னா ஓகே சூப்பர், அடியில பாறை இருக்கு அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம். ஓட்டி ஓட்டி இருந்தா வேர்வையெல்லாம் வெளியே வந்துகிட்டே இருக்கு. இல்ல அப்ப யார் சொன்னாங்கன்னா எங்க தாத்தாவோட ஆள் தான் ஒருத்தர் சொன்னாரு. நான் கூட உங்க தாத்தாவோட ஆள் யானை இறங்கிடுச்சு அப்படி ரிவர்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. பாரு தாத்தாக்கெல்லாம் ஆளு எங்க பரவாயில்ல, தாத்தாவும் எல்லாம் கம்பீரமா வாழ்ந்த ஆளாதான் இருக்காரு போல. அழி இல்ல தாத்தாவோட ஆளு உங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. சரி சரி பரவாயில்ல, இந்த வயசுலயே அவங்க மேல ஒரு பற்று இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து உங்க தாத்தாவா இருக்கனாலதான். நல்லா கவனிச்சிக்கா, உங்க தாத்தாவும் அவங்க இருக்கனாலதான் இந்த வயசுலயே அவருக்கு ஆள் இருக்கு அப்படிங்கறத வந்து நான் வந்து ரொம்ப கண்ணியத்தோட கடமையா வந்து நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஒருத்தரோட இதுதாங்க அந்த ஒத்தையடி பாதை, இந்த பாதையில தான் நாங்க போனோம் அப்படின்னு அப்பயே சொல்லுவாங்க. இது ஒத்தையடி பாதையில ஓடுற பாம்ப ஒத்த கால்ல மிதிக்கிற வயசுறான்னு. அந்த வயசுல இருந்து மேல வந்து இப்ப ஓரளவுக்கு மெச்சூரிட்டி ஆயிட்டோம்க்கா. அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு லோடு லாரி, அந்த லாரி இருக்குல்ல அந்த லாரியே அந்த பாதையில போகலாம், தாராளமா போகலாம். நீங்களும் கார்ல தான் போய்க்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒத்தையடிப்பாத இந்த வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப அப்பட்டமா இருக்கு, ரொம்ப ரொம்ப அப்பட்டமா இருக்கு, ரொம்ப 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 அப்பட்டமா இருக்கு. இல்ல இல்ல புரியுது புரியுது, உங்களுக்கு அந்த பாதை ஒத்தையடியா இருக்கலாம், எங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு என்ன சொல்லக்கா சத்தியமா என்ன சொல்லக்கா, உங்களுக்கு அந்த பாதை ஒத்தையடி பாதையாக கண்டிப்பாக இருக்கலாம். இதெல்லாம் நம்மளுடைய சகோதரர்கள் தான் அச்சு துமிச்சப்பட்டாரு. கணேஷா அவங்க வாயில இருந்தே உண்மை வெளியே வந்துருச்சு. தன்னோட சகோதரர்கள் அவங்களோட சகோதரர்கள் தான் அந்த இடத்தையெல்லாம் வந்து துன்சம் பண்ணியிருக்காங்க. பேரு கணேசன். நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொன்னால் பாடி ஷேமிங் அப்படின்றீங்க. அக்காவை ஒத்துக்கிட்ட ஒரே காரணத்துக்காண்டி வந்து அக்காவை பாராட்டி நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு ட்ரோல் என்ன பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா ஆரோக்கியமான ட்ரோல் அப்படின் வச்சுக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொம்பை இறங்கிட்டான். இந்த நேரத்தில் இறங்க போகிறான் கொம்பை. போய் காரம் நிப்பாட்டினோட கொம்பை இறங்கிடுவான். இடத்து பாருங்க, வழியை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்க. நடந்து போலாமா அந்த இடத்த பாருங்க, ஃபிளாட்டா இருந்த இடம் என்னங்க. நீங்க நடந்து போனீங்கன்னா அப்புறம் அச்சு இருக்கும், கால் அச்சு இருக்கும், அப்புறம் பள்ளமாகத்தான் செய்யும். போங்க பாவம் எம்மோ பி பாவா, அவதான் சங்கட்டப்பட போறாப்ல. அவரு பாவம் அதுல வந்து குதிச்சு குதிச்சுதான் வரணும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 அடி இறங்கிருச்சான் மண்ணு, மணலை போட்டு சரி பண்ணிக்குவாங்க. அவங்க யாரு பிம்பாம் மிஸ்டர் ஊர் பொறுக்கி மணலை போட்டு சரி பண்ணிக்குவாங்க. எலி செத்த வாட ரொம்ப நேரம் அடிச்சுக்கிட்டு இல்ல அவங்க சொன்னதுக்காண்டி இல்ல, ரொம்ப நேரம் எங்க இருந்து அடிக்குது எலி கிளி ஏதாவது செத்து கிடக்கும் போல. இல்ல இல்ல இங்க இங்க பரவாயில்ல
இருந்தாலுமே சில விஷயங்களை அக்கா ஏத்துக்கிறனால வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களை ட்ரோல் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா எதனால நீங்க ஏத்துக்கிற மனப்பக்குவம் இருக்க வரைக்கும் வந்து ட்ரோல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். ஸோ வந்து இதுவும் ஆரோக்கியமான ட்ரோல் தான். ஸோ தாத்தாவை நாங்க டிராப் பண்ணியாச்சு. தாத்தா எங்களுக்கு ரூட் சொல்றாங்க, இந்த வழியா ஒரு ரூட் போலாமான்ட்டு. அதாவது பாத்தீங்கன்னா வந்து அந்த இடத்துக்கு போக பயம், அதனாலதான் தாத்தாவே கூட்டு போயிருக்காங்க. இந்த தாத்தா எங்களுக்கு ரூட் சொல்றாங்க, அதுதான் சொல்றது. நாங்க என்னன்னா பாத்தீங்கன்னா அக்கா வந்து பாத்தீங்கன்னா கூகுள் மேப் தெரியாதா, கூகுள் மேப்பே வந்து அக்கா பேர்ல தான் இயங்கி இருக்கு. கூட்டு போனாங்களா, செலவுக்கு 100 ரூபா கொடுத்தாங்களா, வாங்கிட்டு கிளம்பிட்டே இருக்கணும். அக்காக்கெல்லாம் ரூட் சொல்லலாமா என்னக்கா, அப்புறம் என்ன ஆகுறது, உங்க பேர் என்ன ஆகுறது, புகழ் என்ன ஆகுறது, கூகுள் மேப்பே அங்க இருக்கு, என்ன போங்க தாத்தா, உங்களுக்கு தெரியல, நீங்க போய் ரூட் சொல்லாதீங்க, தயவுலாம் வர்றாதீங்க, யானை முடிக்கட்டுங்க. பிளைப்பாளி இன்னமே பார்த்தீங்கன்னா போயிட்டு அப்படி கிட்டத்தட்ட 2 ஏக்கர் ஆளு கிட்டத்தட்ட மாட்டை வச்சு உள்ளுது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஓய்வு எடுத்துக்கிறதுக்காக நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ஏன்னா வந்து உழைக்கிறவங்க என்றைக்குமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சும்மா ஓசியில் உட்காந்து சாப்பிட்றாங்களா, ஓசியில் உட்காந்து சாப்பிட்றாங்களா சொல்கிறேன், அந்த மாதிரி டீமை நம்ம டிஸ்டர்ப் பண்ணலாம். பாவம் அண்ணன் வந்து இவ்வளோ நேரம் தெரியும் பார்க்கல பார்க்கலையா, நீங்கள் கண்டுக்காமல் வந்துருப்பீங்க. நான் நல்லா நோட் பண்ணேன், இடையில தப்புன்னு கார் இருந்துட்டு போய் ஆள் போய் இறங்கிட்டாப்புல, சகதையில் இறங்கிட்டு உள்ளதுக்கு இருக்காப்புல, அந்த ஒரு டயர்டு இருக்கும்னா இவன் தேவைப்படுது. ரோல் உட்காந்துதான் இப்போ வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணுறான் இவன் சொல்லிட்டு வீடியோ பண்ண கருத்துக்கள் கண்காசு கவனிங்க. ஸோ நல்ல பேர் உங்களை சந்திக்கிறேன், நன்றி, வணக்கம்.